வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த நல்லூர் தனியார் லே அவுட்டில் வசிப்பவர் அகிலன், வயது 48, தனியார் நிறுவன பொது மேலாளர். இவரின் மகள் ரியாஸ்ரீ, வயது 16, பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவர். இவர் நல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தேர்வு எழுதினார். 470 மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பெற்றார். தந்தை அகிலன் தாய் சுமிதாவுடன் ஓசூர் சப் கலெக்டர் சரண்யாவை சந்தித்து மாணவி வாழ்த்து பெற்றார். IAS படிக்க ஆசைப்படுவதாக சப் கலெக்டரிடம் மாணவி தெரிவித்தார். நான் நல்லூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th to 10th படித்தேன். என்னோடய டீச்சர்ஸ் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் இந்த டைமில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு டெஸ்ட்டுனா எனக்கு சொல்லுவாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க ஸ்கூலில் அதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. என்னோடய டீச்சர்ஸ் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவாங்க. எல்லா சப்ஜெக்டும் எல்லா வால்யூம் எல்லாமே ப்ரிண்ட் பண்ணி தருவாங்க. மேத்ஸ்லாம் நான் அதில் தான் பார்த்தேன், அந்த புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்லேட்டில் போட்டு பார்த்தேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இந்த டைமில் என்னோட மார்க் வந்து 500 to 470. IAS ஆகணும்னு ஆசை சார். என்னோடய பொண்ணு ரியாஸ்ரீ, இவங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் அரசு மேல்நிலை பள்ளி நல்லூரில் இருக்குது, அங்கே தான் படித்தாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் அவங்க படித்தாங்க. 10th அவங்க வந்து 470 மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து படிக்கிறது வந்து பிரெயில் மூலியமாக தான் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தையிலருந்தே வந்து விழிசவால் திறனுடைய குழந்தை தான் அவங்க. நிறைய தெரப்பீஸ் அது எல்லாமே போயிட்டு தான் அவங்க வந்து இந்த படிக்கிற அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இவங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிரெயிலி புக்ஸ் மூலியமாக தான் படிச்சிட்ருக்காங்க. அது சென்னையிலேருந்து நாங்கள் வரவழைக்கிறோம் அவளுக்காகன்னு சொல்லி. அதில் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிப்பாங்க. எல்லா வால்யூம்ஸு எல்லாமே அங்கேருந்து தான் வரவழைச்சி படிச்சுட்டு இருக்காங்க. கோரிக்கை அப்படின்னு சொன்னால், இவ்வளோ மாதிரி இருக்க குழந்தைங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரில் படிச்சிட்ருக்காங்க. காமராஜர் சாலையில் அது இருக்குது, காமராஜர் நகரில் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இங்கே இல்லை. நாங்கள் எல்லோரும் படிக்கிறது தான், நாங்களும் படிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இங்கே நிறைய ஸ்கூல்ஸில் வரணும் அப்படின்னு நான் கேட்குறேன். சிஎம் கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நான். அப்படி தான் அவங்க ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்க முடியும். இப்போ இவங்க வந்து IAS ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கள மாதிரி கனவுகள் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். கிராமத்தில் இருக்காங்க நிறைய குழந்தைங்க, அவங்கெல்லாம் வெளியில் வரணும் இவளை பார்த்துட்டு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை ஷேர் பண்ணிக்கிறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறோம். அவங்கெல்லாம் வெளியில் வரணும், தன்னம்பிக்கையாக படிக்கணும், போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு. என்னென்னா, இவங்க படிக்கிறதுக்கு குரூப்ஸ் நல்லா கிடைக்கணும், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கணும், டீச்சர்ஸும் நிறையா அதுக்கு ரெக்ரூட் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்கும் போலீசாரின் குழந்தைகளுக்கு பாராட்டு விழா நடைபெறும். இந்த ஆண்டு பிளஸ் டூ மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன. இதில் போலீசாரின் பிள்ளைகள் பலர் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற போலீசாரின் குழந்தைகள் வீடுகளுக்கு நேரில் சென்று கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற கோவை சாய்பாபா காலனி போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரியும் சிறப்பு SI ராமர் என்பவரின் மகள் பிரியதர்ஷினியை பாராட்டி புத்தகம் வழங்கினார். அவர்களுடன் கலந்துரையாடி ஆலோசனைகளை வழங்கினார். இது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரத்தைச் சேர்ந்தவர் வரதன். இவரது மகன் மனோகரன் வயது 32, திருமணமாகாதவர். சொந்தமாக JCB வைத்து தொழில் செய்து வருகிறார். தனது நண்பரை பார்க்க கொண்டமங்கலம் கிராமத்திற்கு 2-வீலரில் சென்றார். பார்த்துவிட்டு திரும்பும்போது ஊராட்சி அலுவலகம் அருகே 2 2-வீலரில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் மனோகரனை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். மறைமலை நகர் போலீசார் உடலை மீட்டு கள்ளக்காதல் விவகாரமா என விசாரிக்கின்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்தவர் சித்திக் ஏர்வாடி தர்காவுக்கு செல்லும் வழியில் தேனி பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு நரிக்குறவை இனத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 4 பேர் காசு கேட்டனர். காசு கொடுக்க மறுத்த சித்திக் ஹோட்டலுக்கு சாப்பிட அழைத்தார். அவர்களும் மேலும் 4 பேரும் வந்தனர். ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஹோட்டலுக்கு முன்பு நரிக்குறவை சிறுவர்களிடம் சித்திக் பேசிக் கொண்டிருந்ததை ஊழியர்கள் கண்டித்தனர். வாக்குவாதம் ஏற்பட்டு சித்திக்கை ஊழியர்கள் சரமாரியாக தாக்கினர்.
காயமடைந்த சித்திக் பஸ் ஸ்டாண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். போலீசார் விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சி 7 மற்றும் 8 வார்டுகளில் உள்ளது பந்தலூர் ஹட்டி. இந்த கிராமத்தில் 100 வீடுகள் உள்ளன. 1983 கிணறு நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்கிய நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டால் கடந்த ஆண்டு புதிய கிணறு நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. 2 கிணறுகளிலும் தண்ணீர் போதிய அளவு இருந்தும் 2 நாளைக்கு 1 முறை அரை மணி நேரம் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. கிணற்றில் இருந்து உடைந்த குழாய்கள் வழியாக தண்ணீர் வெளியேறி வீணாகிறது. 2 கிணறுகளில் தண்ணீர் இருந்தும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கிராம மக்கள் குடிநீருக்காக திண்டாடி வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தக்காரும் தொழிலதிபருமான கருமுத்து கண்ணன் உடல்நலக் குறைவால் மதுரையில் காலமானார். அரசியல் கடந்து அனைவரிடத்திலும் அன்பும் மரியாதையும் கொண்டவர். அவரது துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்லூர் ராஜு வந்தார். முன்னதாக அமைச்சர் PTR தியாகராஜன் அமர்ந்து கருமுத்து கண்ணனின் மகன் ஹரி தியாகராஜனுடன் பேசிக் கொண்டு இருந்தார். செல்லூர் ராஜு எதிரில் நின்ற அமைச்சரிடம் பேச தயக்கம் காட்டினார். இதனை அறிந்த அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவரது கட்சியினருக்கு வணக்கம் தெரிவித்தார். பின்னர் செல்லூர் ராஜுவின் தோளை பிடித்து அமர வைத்துவிட்டு சென்றார். அரசியலில் எதிரும் புதிருமான இவர்களின் சந்திப்பு வித்தியாசமானதாக இருந்தது. கோவை மாவட்ட குற்ற ஆவண காப்பக DSPயாக பணியாற்றி வருபவர் வெற்றிச்செல்வன். இவர் முன்பு SIC எனப்படும் மதம் சார்ந்த பிரச்சினைகளை கண்காணிக்கும் சிறப்பு நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றினார். அப்போது சிறப்பாக பணியாற்றி பல மத கலவரங்களை தடுத்து உள்ளார். இதற்காக ஜனாதிபதி விருது மற்றும் அண்ணா விருதை பெற்றுள்ளார். வெற்றிச்செல்வனின் மகள் நிஷாந்தினிக்கும் திருநெல்வேலியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கும் திருமணம் வரும் 25ஆம் தேதி சூலூரில் நடக்கின்றது. இவர்களது திருமணத்தை மதத்தை கடந்து நடத்த முடிவெடுத்த வெற்றிச்செல்வன் இந்து கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் மத குருக்கள் முன்னிலையில் நடத்த முடிவெடுத்தார். போலீஸ் அதிகாரி ஒருவர் மதங்களை கடந்து மகளின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருப்பது வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. கோவை மாவட்டம் குட்டையூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி தபிதா. இவர் மேட்டுப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். தந்தை இறந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் இந்த மாணவிக்கு சைக்கிள் மீது தீராத ஆர்வம். தனது சக நண்பர்கள் சைக்கிள் ஓட்டுவதை பார்த்து அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தனது சைக்கிள் பயணத்தை துவக்கினார். அதனையே தனது எதிர்காலம் என கருதி தனது முழு கவனத்தையும் அதில் செலுத்தினார். கடந்த டிசம்பரில் அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் நடந்த 14 வயதுடையோருக்கான தேசிய சைக்கிள் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜனவரியில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடந்த தேசிய மகளிர் இளையோர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த தபிதாவுக்கு தனக்கான சைக்கிளை வாங்கும் அளவிற்கு பணம் இல்லை. மாணவியின் ஆர்வத்தை அறிந்த அமைச்சர் உதயநிதி தபிதாவின் சைக்கிள் பந்தய கனவை நினைவாக 13,99,000 மதிப்பில் மாணவிக்கான சைக்கிளை அளித்து அவரை ஆச்சரியப்படுத்தினார். மாணவிக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க பயிற்சி மேற்கொள்ள ஆர்கன் 18 என்ற அதிநவீன சைக்கிளை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை வழங்கியுள்ளது. சர்வதேச போட்டியில் பங்கேற்று நாட்டிற்காக விளையாடி வெல்வது மட்டுமே லட்சியம் என கூறும் தபிதா தனக்கு உதவிய தமிழக அரசுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். துருக்கி நாட்டில் வாக்கோ 8வது சர்வதேச ஓபன் கிக் பாக்ஸிங் உலகக்கோப்பை போட்டி நடந்தது. இதில் இந்தியா உட்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 3,600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இதில் சென்னை முடிச்சூரைச் சேர்ந்த சந்தனதேவன் தனலட்சுமி தம்பதியின் மகன் 9ஆம் வகுப்பு படிக்கும் பரத் விஷ்ணு கலந்து கொண்டு கிக் பாக்ஸிங் அனைத்து சுற்றுகளிலும் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்றார். சென்னை வந்த பரத் விஷ்ணுவை அவரது உறவினர்கள் பெற்றோர்கள் ஏர்போர்ட்டில் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். வணக்கம், என் பேரு எஸ் பரத் விஷ்ணு. நான் பாஸ்ட் 1 வீக்காக இஸ்தான்புல்ல நடைபெற்ற வாக்கோ வேர்ல்டு டர்க்கிஷ் வாக்கோ ஓப்பன் வேர்ல்டு கப்பில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல்ஸ் இந்த மாதிரி பண்ணதில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது. நிறைய தொடர்ந்து கோல்டு மெடல் பண்ணதுனால அதுவும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நான் செலக்ட் ஆகி இதுக்கு இப்போ போயிருக்கேன். எனக்கு ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது. கடைசி மேட்ச்சில் டர்க்கி பையனோடு பண்ணும்போது அவன் என்னோட ஹைட்டாக சூப்பர் கிக்ஸ் ப்ளோ பண்ணான், நல்லா பண்ணான். அப்போ வந்து எங்கள் இந்தியன் டீம் சீஃப் கோச் சுரேஷ் பாபு சார் தான் எங்களுக்கு வந்து என்னை கைட் பண்ணி என்னை வின் பண்ணுறதுக்கு இது பண்ணி கொடுத்தாரு. விவசாயிகளுக்கு மிகப்பெரும் தலைவலியாக இருந்து வரும் பிரச்சனைகளில் ஒன்று பறவைகள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகள். பறவைகளை விரட்டும் பணியில் முழு தீர்வு கிடைக்காமல் விவசாயிகள் தடுமாறி வந்தனர். இதனை போக்க கோவையைச் சேர்ந்த KBR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரி ஏவியேஷன் ரோபோட்டிக்ஸ் கிளப் மாணவர்கள் கண்டுபிடித்துள்ள புதிய கண்டுபிடிப்பு
விவசாயிகள் இடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. பறவைகளின் அளவில் சிறிய ரக ரோபோட்டிக் பறவைகளை இந்த மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதுகுறித்து பொறியியல் மாணவர்கள் கூறுகையில், விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பறவை வடிவிலான ரோபோட்டிக் உருவாக்கியுள்ளோம். இதன் மூலம் அறுவடை சமயங்களில் பறவைகளால் விவசாய நிலங்களில் ஏற்படும் பயிர் சேதத்தை தடுக்க முடியும். சோதனை முயற்சியாக இதனை விளை நிலங்களில் பயன்படுத்திய போது பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து நல்ல விளைச்சல் கிடைத்ததாக தெரிவித்தனர்.